வெல்கம் டு டைலி ஒரு கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம கிராஃப்டுக்கு போறதுக்கு முன்னாடி கடிச்சோக்கு பாத்திரலாம் ஆடு நரி கோழிக்கு எத்தனை கால் அதுதான் கொஸ்டின் ஆன்சரை வீடியோட எண்ட்ல பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன ஸ்பெஷல்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட் நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அவங்க கிராஃப்ட் அமிச்சிருக்காங்க அது என்னென்னன்னு பார்த்துர்லாம் ஒரு குட்டி நம்மளோடதை பார்த்துட்டு டேபிள் ஆர்கனைசர் பண்ணியிருக்காங்க வாவ் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது நம்ம ஆரஞ்சில் பண்ணோம் இவங்க பிங்க்கில் பண்ணிருக்காங்க குட் இது வந்து சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க சூப்பர் சென்டரில் ஒரு கேட் வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது இன்னொரு குட்டி இதே சாட்டன் ரிப்பன் மாதிரி சென்டரில் கிறிஸ்மஸ்க்காக ஸ்டார் போட்டு பண்ணியிருக்காங்க வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு குட்டி ஒரு க்ளாத் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து சோக்கர் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது குட்டீஸ் அப்புறமா இது வந்து கிளிட்டர் டைப் நம்ம பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அதில் பெண்ணு க்ரையன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது குட்டீஸ் இது இன்னொரு குட்டி வந்து அதே மாதிரி டைப்பில் வாட்டர் பாட்டிலில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பென்சில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதில் பெயிண்ட் ப்ரஷ் வச்சுருக்காங்க வாவ் உண்டு ரொம்ப நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க அடுத்து வந்து நம்ம கார்ட்போர்ட் பேப்பர் யூஸ் பண்ணி பார்பிஷியல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுச் பண்ணியிருக்காங்க இது வந்து கிளேல வந்து ஒரு ஸ்மைலி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க குட் ட்ரை பாருங்க இது எல்லாத்தையும் அழகா அசம்பிள் பண்ணி ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க சூப்பர் குட்டி அப்புறம் இது வந்து குட்டி நாதேஸ்வரம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நம்மளும் ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு மனுஷன் மாதிரி பண்ணிருக்காங்க வாவ் சூப்பர் இது வந்து நம்மளை பார்த்துட்டு கார்த்திகை தீபத்துக்காக பழைய அகில் எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது ஃபர்ஸ்ட் மாடல் இது செகண்ட் மாடல் ரொம்ப நல்லா இருந்தது குட்டிஸ் இது தேர்ட் மாடல் வாவ் வாண்டாஸ்டிக் அழகாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளை ஆர்கனைசரை பார்த்துட்டு வீட்ல இருந்த கிரேயன்ஸ் எல்லாமே வச்சு ஒரு குட்டி அழகா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கோலத்துல அழகா தீபம் வச்சு டெக்கரேட் பண்ணி அதை போட்டோஸ் அமைச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க குட்டிஸ் அடுத்து வந்து ஒரு எக் ஷெல் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது வந்து கிரவுண்ட் கிரவுண்ட்நட் பீனட் ஷெல் வச்சு அழகாக ஒரு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க சூப்பர் இது வந்து நம்ம பேப்பர் ஃப்ளவர் பேப்பர் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு கன்கிராஜ் குட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது இது வந்து சும்மா அவங்க கிட்ட இருக்கிற பூவை வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க குட் இது வந்து பெண் சாரி பென்சில் டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்புறம் இது வந்து ஸ்பைரல் ரோஸ் பண்ணிட்டு மாடல் காமிச்சிருக்காங்க நமக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ஸ்பைரல் ஓகே அடுத்து நம்ம வந்து ரோசஸ் பாக்ஸ்ல பண்ண கிராஃப்ட பார்த்து பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு குட்டி ஏதாவது இந்த மாதிரி ஹேண்ட் பேண்ட் பண்றீங்களா ஆண்டின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா வரப்போற வீடியோஸ்ல நான் அதை அப்லோட் பண்றேன் அதுக்கப்புறம் அடுத்தது இது வந்து பென் டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு குட்டீஸ் உங்களோட எல்லா கிராப்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குட்டீஸோட கிராஃப்ட் எல்லாம் நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருந்த மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க பண்ற கிராஃப்டையும் கண்டிப்பா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க அதையும் நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்ல போஸ்ட் பண்றேன் ரொம்ப சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் டெய்லியுமே ஒரு கிராஃப்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஓகே குட்டேஸ் இன்னைக்கு கடைஞ்சோக்குக்கான ஆன்சர் பார்த்துடலாம் ஆர்டினரி கோழிக்கு எத்தனை காள்னு கேட்டிருந்தேன் நீங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணி டென்ட்னு இருப்பீங்க பட் அது கிடையாது ஆன்சர் ஆர்டினரிக்கா கோழிக்கு எத்தனை கால் ரெண்டு கால் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்